அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாலிவன சோலை வழங்கும் தேந்தொள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த கண் இந்த பண்டிகை தினத்தில் எப்படிதான் நினைத்து பார்த்தீர்களா ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று அதை நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன் எனக்கு விந்தையிலும் விந்தை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மற்ற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வாசங்களை வாசிக்கிறேன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்னை என்ன தெரியுமா பாவம் அதான் பிரச்சனை அந்த மனுக்குலத்தில் இருக்கிற பாவம் என்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்காக எதே தோட்டத்திலிருந்தே ஆண்டோர் திட்டங்களை ஏற்படுத்தி வைத்தார் ஆதான் ஏவாள் பாவம் செய்த போது அங்கே ஆடுண்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது அத்தோல் உடையினால் அவர்களை மூடினார் இது ரட்சிப்பினுடைய திட்டம் அங்கேயே வெளிப்படுகிறது இரத்தத்தினாலே மனிதன் மூடப்பட வேண்டும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே அவன் மூடப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை அங்கு கத்தர் வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தேவ் ஆட்டுக்குட்டி இந்த உலகம் தோன்றின போது இந்த திட்டத்தை ஏற்படுத்தினவர் அல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார் நாம் ஒவ்வொரு புத்தகத்தில் வேத்தில் காணப்பட ஒவ்வொரு புத்தகத்தின் பார்க்கும் பொழுது பலி செலுத்தினார்கள் பலி செலுத்தினார்கள் பலி செலுத்தினார்கள் எதற்காக பாவத்தை நீக்குவதற்காய் பலி செலுத்தினார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இளங்காலையினுடைய இரத்த மனது அந்த பழிபடங்களிலே சிந்தப்பட்டது விருதிலே பிதாவா தேவன் கண்டுபிடித்தார் ஆட்டின் ரத்தத்தினாலும் மாட்டின் இரத்தத்தினாலும் இந்த ரட்சிப்பு உண்டாகாது மனிதன் பூரணப்பட முடியாது என்று தேவன் ஒரு திட்டம் உண்டாக்கினார் மனக்குலத்தை நேசித்தபடியால் தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த புலக உலகத்திற்கு அனுப்பினார் இதற்காக ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக ஒரு அல்ல சொல்லுவோமா என்னை கேட்டுக்கொண்டிருக்க அத்தடியே பிள்ளை உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது ஜெயினிசம் சிக்கிசம் புத்திசம் இஸ்லாம் இந்துவிசம் எல்லா மதத்திலும் பலி செலுத்தி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல மறைத்த பிறகு மனிதன் மோட்சத்திற்கும் நரகத்திற்கு ஏதோ ஒரு இடத்திற்கு போறான் என்பதை எல்லாருமே நம்புறாங்க ரத்தம் செந்தாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று எல்லோரும் நம்புறாங்க ஆனால் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று ஆறறிவுள்ள மனிதன் செய்த பாவத்தை ஐந்தறிவுள்ள மிருகம் செலுத்தி தீர்க்க முடியாது அந்த தண்டனை ஏற்க முடியாது ஆகவேதான் பிதாவாய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு மனித உருவிலே அனுப்புகிறார் மனித உருவிலே அனுப்பின எதற்காக ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக பாவத்திலிருந்து மனிதனை முற்றிலுமாய் விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் தன் குமாரனை அவர் அனுப்பினார் என்ன கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசன சொல்கிறது பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்தியு மறித்ததினாலே நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் நல்லவனுக்காக நாலு பேர் மறிப்பாங்க ஆனா அந்த உலகத்துல பாவத்தில் அமிழ்ந்திருக்கும் குடிக்காரனுக்காக கொலைக்காரனுக்காக திருடனுக்காக உதாசனருக்காக விக்கிராரதனைக்கான கவிச்சாரக்காரனுக்காக யாருங்க ஜீவனை கொடுக்க முடியும் எல்லா மதத்தையும் பாத்தீங்கன்னா நல்லவனை வாழவே கெட்டவனை அழித்து விடு என்று சொல்கிறது ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் கெட்டவனை வாழ வைக்க பாவியா இருக்கிற மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்றுத் தொல்வத்தில் ஏழையின் கோலம் எடுத்து அவர் தூண்டினார் ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியமா இல்லையா மனுக்குளம் பாமம் செய்த ஆத்மா சாகும் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மனிதன் பாவம் செய்த உடனே அவன் வாழ்க்கை அவன் எழுப்பது சமாதானம் சந்தோஷம் இயேசு உலகத்தில் பிறந்த போது வார்த்தை மிகுந்த சந்தோஷம் சமாதானம் கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இந்த சந்தோஷம் புத்தி கெட்டாத சமாதானம் சந்தோஷம் சொல்லி முடியாத சந்தோஷம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் மனிதன் எங்கே நிம்மதியாய் வாழ்கிறான் இறுதியில் தன் வாழ்க்கை ஒரு கொலையிலே ஒரு தண்டவாளத்திலே அல்லாவிட்டால் தூக்கு கயிறிலே அல்லாவிட்டால் ஒரு மருந்து மாத்திரையிலே ஊசியிலே முடித்து கொள்கிறார் ஏன் நிம்மதி இல்லை பணம் இருக்கிறதா ஏராளம் இருக்கிறது பதவி இருக்கிறதா இருக்கிறது புகழ் பிரஸ்தாபம் இருக்கா இருக்கிறது சுவரட்டிகளிலேயே அவர்கள் பேர் இருக்கிறது இப்படி பணம் இருந்தும் பிரஸ்த பல பிரஸ்தாபம் இருந்தும் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான் ஏன் அவன் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே இப்பொழுது யாருக்காவது நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு பணம் காரணம் இல்ல ஐயோ பணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் கெட்ட குமார் நினைச்சான் பணம் இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பா டே பங்க கொடுன்னு கேட்டான் அத்தனை பணத்தையும் அவன் பேசிய இடத்துல செலவழித்தான் ஆடம்பர உல்லாசத்துல செலவழித்தான் இறுதியிலே பண்டிகளோடு கூட அவன் வாழ்க்கை இருந்தது அப்பொழுது வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தான் நான் பாவி என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் அவன் வேலைக்காரில் ஒருவராய் அவர் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவன் எழுந்து போகின்றான் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தனங்களில் நீங்கள் செய்யவே உண்டு வருஷத்தின் கடைசியில் செய்ய வேண்டிய ஒன்று நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என் தகப்பனை பார்த்து நான் சொல்லுவேன் பறத்துக்கு விரதமா உமக்கு வரதமா நான் பாம செய்தேன் முதல் பிள்ளை என்று சொல்ல நான் அருகதை இல்லை என்று சொன்னால் பிதாவன் அவர் கட்டி பிடித்து முத்தமிட்டு உன்னை ஏற்றுக்கொள்வார் ஆணிகள் பாய்ந்த கரத்தை விரித்து ஆவலோடு காத்திருக்கிற ஒரு ஆண்டவர் அதற்காகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்கிறார் பாகவழிகளை ரச்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் இப்படி பண்டிகையை கொண்டாடுகிற அருமையான கத்தடிய பிள்ளை உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் வேறு யாரும் சொல்ல தேவையில்லை உன் மனமே சொல்லும் நீ குட்டவாளி என்று ஆண்டவர் ஆதாமை மண்ணிலிருந்து படைத்தார் ஆனால் அவனை அவருடைய ஆவி அவனுக்குள் ஊதி அவன் ஜீவாத்துமாவான் நான் இப்பொழுது ஒவ்வொரு மனதிற்குள்ள மண்ணின் ஒரு பகுதி இருக்கிறது வெண்ணின் ஒரு பகுதி இருக்கிறது அந்த வெண்ணின் பகுதிதான் மனசாட்சி அந்த மனசாட்சி உன்னோடு பேசி கொண்டிருக்கும் அந்த மனசாட்சி உன்னோடு பேசிக்கொண்டு என் குரலை கேட்கிற யாராக இருந்தாலும் அந்த மனசாட்சி உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா நீ பாவி நீ பாவி உனக்காக இயேசு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே ஏழையின் கோலமாய் கந்தை துணியிலே பொதியப்பட்ட ஒரு குழந்தையாய் தோண்டினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அத்தடிய பிள்ளை உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிற பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் நியூக்ளியர் பவரை உருவாக்குறாங்க வெப்பனை உருவாக்குறாங்க ஆனால் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று பிதாவாக தேவன் திட்டமிட்ட போது ஒரு குழந்தையை உருவாக்கினார் அந்த குழந்தைக்குள்ளாக ஒரு தர்சனத்தை வைத்தார் அவருடைய பெயர் இயேசுவென்று அழைக்கப்படும் என்றால் தன் ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசனம் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியிலே அழிக்கும்படிக்கே தேவகுமார் வெளிப்பட்டார் ஏசு உலகம் ஏன் வந்தார் பிசாசின் கிரியிலே அழிக்கும்படியாக ஏசு இந்த உலகத்திலே வந்தார் என்னை கேட்டுக்கொண்டது கத்தடிய பிள்ளை பிசாசின் கிரியைகள் என்ன வெச்சாரம் வேசித்தனம் குலபாதக வெறி பொய்யர்கள் திருடர்கள் இந்த உலகத்திலே தவறான உறவுகள் இருக்கிறவர்கள் ஒரின சேர்க்கை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் பாதகம் பண்ணினவர்கள் மற்றவர்களை கொலை செய்தவர்கள் இவர்கள் தான் பாவி இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார் ஏன் சாத்தனுடைய கிரி மனிதன் நல்லவன்தான் அவன் இன்னைக்கு பொல்லாதவனா மாறப்போவதற்கு அவனை எப்படியாவது கெடுக்கலாம் என்கிற ஒரு விரோதி நமக்கு இருக்கிறான் அந்த விரோதி மனுக்குலத்தை அழித்து கொண்டிருக்கிறான் அவனை அழிப்பதற்காக இந்த இயேசு உலகத்திலே வந்தார் லூக்கான சுதேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கத்துடைய ஆவியின் என்மேல் இருக்கிறார் தரித்திருக்கு சூஷ்யத்தை பிரசங்கம் பண்ணும்படி என அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குன்றோ குணமாக்கவும் சிறைப்பட்டுவர்களுக்கு விடுதலையும் கூடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் ரொண கொண்டவர்களை விடுதியாக்கவும் கத்துடைய அனுக்கிற வசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் ஏன் ஏசு இந்த உலகத்திலே வந்தார் எதற்காக அவர் அபிஷேகிக்கப்பட்டார் என்றால் தரித்திரருக்கு சூசியத்தை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்துல எல்லாரும் நிறைய பேர் பணக்காரருக்கு கடவுளா இருக்காங்க ஆனா ஏழைக்கு கடவுளாக வந்தவர் ஏழைகளுடைய தேவன் என்று அழைக்கப்பட்டவர் நம்முடைய இயேசு ஏசு ஒரு ஒரு மாத்திரம் ஏன் ஏழை என்று அவர் சொல்கிறார் மனிதன் என்றும் ஏழையாக தரித்திரனாக வறுமையிலே வாடி வாழ வேண்டும் என்பது தேவ அல்ல ஆதாமி ஏவாலயம் படைத்த போது சகலத்தை அவர்களுக்காக படைத்தார் பழங்கள் செடிகள் கொடிகள் மீன்கள் எல்லா விதமான காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் அத்தனையும் அவர் படைத்து மனிதனை பார்த்து சொன்னால் அடித்து பூசியுங்கள் என்று சொன்னார் இவள் ஆகாரமாக உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் நதிகளை உருவாக்கினார் கடலை உருவாக்கினார் கடல் வாழ் மீன்களை உருவாக்கின எல்லா மனிதனுக்காக படைத்தார் மனுவை மனுவுக்காக எல்லாவற்றையும் படைத்தார் ஆண்ட் ஒரு எல்லாவற்றையும் பிறகு தான் மனுஷனை படிச்சிருக்கார் முதல் நாள் படிச்சிருந்தா என்ன இருக்கும் அவன் கேட்டிருப்பான் காலையில் பசிக்குது இட்லி கொடுங்க மத்தியானம் சிக்கன் பிரியாணி கொடுங்க நைட்டில் திரும்பவும் மட்டன் குழம்பு கொடுங்கன்னு கேட்டிருப்பான் என கற்பனை இது அதனால தான் எல்லாவற்றையும் படித்தவர் மனுஷனை படிச்சிருக்கார் ஒரு மனுஷன் கூட ஏழையை போகக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம்

தவளைகள் வாழும் இடத்திலையும் தன் குழந்தைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க குழந்தைகள் அரை நிர்வாணமாய் சுட்டி திரிகிறார்கள் பசியா இருக்கிறது என்று சொல்லி கையில் கிடைத்ததெல்லாம் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் நம்ம தேசத்துல சென்னை பட்டணத்துல நீங்க பார்க்க முடியும் பிரியமான கத்திய பிள்ளைகளே நூறு பேருக்கு சமைச்சு நாங்க சாப்பாடு அனுப்புறோம் தெருல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு நாளும் தலையில கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்க மாட்டாங்க சட்டே இல்லாத சின்ன குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றதை நாங்கள் பார்க்குறோம் இது தேவ சித்தம் இல்லை இவ்வாறு மனிதன் வாழ வேண்டும் என்று மனிதனை படைத்தார் என்றால் எத்தனை கொடிய இதயம் உள்ள தேவன் என்று மனுஷன் சொல்லுவான் அப்படி அல்ல தரித்திருக்கு சூழ்ச்சி அறிவிக்க வந்தால் எதற்காக அவனை ஐஸ்வரமாக்கும்படியாக ஆண்டோ சொன்னார் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறையெல்லாம் நிறைவாக்குவார் ஏகோவா ஈரே தேவன் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய தேவைக்கு தக்கதாக நமக்கு சந்திக்கிற ஒரு தேவன் அப்படிப்பட்ட தேவன் உலகத்தில் இருக்கிறார் அதற்காக வந்தார் தரித்திர ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தினாலே அவருடைய தரித்திர வறுமை நிலையிலிருந்து அவர்கள் ஐசிவான்களாய் மாற முடியும் அநேகர் ஐசாங்கும்படியாக அவர் தரித்திரானார் என்னை கேட்டுக்கொண்டிருக்காது சிறைப்பட்டவர்களை விடுதலாக்கும்படியாக இது என்ன சிறை குடிப்பழக்கம் என்கிற ஒரு சிறை அப்பா எங்கு பார்த்தாலும் இந்த டாஸ்மாக் கடை திறந்த போது தன் குழந்தைகளுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்காத கணவர்கள் பெற்றோர்கள் மனைவிக்கு ஆகாரம் கொடுக்காத கணவர்கள் பிள்ளுக்கு ஆகாரம் பெற்றோர்கள் டாஸ்மாக் கடைகளில் லைன்ல நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும் வாங்குற வருமானம் எல்லாமே கொடி போய் வீட்டிற்கு வரும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் குடித்து வரித்தவனாய் வந்து மனைவி பிள்ளைகளை அடிக்கிறது சென்னையில் சரளமாக நம்ம பார்க்க முடியும் சாதாரணமாக பார்க்க முடியும் அந்த சிறைப்பட்டுகளை விடுதலாக்கும்படியாக இயேசு உலகத்திலே வந்தார் தவறான உறவுக்குள் இருக்கும் வாலிப பெண்கள் பையன்கள் தவறான உறவுக்குள் இருக்கிறாங்க காதல் காதல் என்று சொல்லி கடைசியில் தன் வாழ்க்கையை தற்கொலையில் முடித்துக் கொள்கிறார் சிறைப்பட்டிருப்பவர்கள் தூக்கம் இல்லாத இரவுகள் போதை பொருளுக்கு அட்டியுமே தான் நம்ம நாட்டில் அதிகமான போதைப் பொருள்கள் இப்பொழுது பலவிதமான கஞ்சா போன்ற பலவிதமான போதைப் பொருட்கள் வாலிபர்களை கெடுத்து கொண்டிருக்கிறது இவர்களை விடுதலை ஆக்குவதற்கு தான் இயேசு உலகத்திலே வந்தார் வேதம் சொல்வது குமாரன் ஒருவனை விடுதலாக்கினால் மையாகவே இருக்கிறான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து சிறை கதவை திறப்பதற்காக அது மட்டுமல்ல வேத சொல்வதை பாருங்கள் நருங்குண்டவர்களை குணமாக்கும் சிறைப்படுற விடுதலையாக்கும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும் நறுங்குண்டவர்களை விடுதையாக்கும் இயேசு உலகத்துல வந்தார் குருடர்களுக்கு என்ன குடர்கள் ஆண்டவரை அறியாத குண்டர்கள் தடவியாயிலும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் அறியாமை என்கிற குருட்டு தன்மையில் வாழ்கிறவர்கள் அறியாமை என்பதை இந்த உலகத்துல நான் பார்க்கிறேன் அதை விவரித்து சொல்ல என்னால முடியாது அவ்வளவு அட் அறியாமையில் நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பெத்த குழந்தைய கூட பலி கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் அறியாமை 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 தன் கையை வெட்டி ரத்தத்தை விடுகிறார்கள் அறியாமை 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 என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடிய பிள்ளையே ஆண்டவர் அறியாமை உள்ள மக்களுடைய அந்த குருட்டுத்தன்மை தன்மை அகட்டும்படியாக கண்களை திறப்பதற்காக இந்த உலகத்திலே இயேசு வந்தார் என நான் வேதத்திலே பார்க்கிறோம் அடுத்தபடியாக யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் ஒன்பது முப்பத்தி வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒன்பது முப்பத்தி ஒன்பது அப்பொழுது இயேசு காணாதோல் காணும்படியாகும் காண்கள்குளராகவும்படியாகும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் நியாய தீர்ப்பு நான் உங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்றேன்னா இல்ல பிதாவாகிய தேவன் ஒரு நியாயத்தீர்ப்பை வைத்தார் மனுக்குலத்தின் பாவத்தை இயேசுவின் மேல் சுமத்தினார் மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது அவருடைய காயத்தால் குணமாகிறோம் ரத்தத்தால் கழுவப்படுகிறோம் இது என்ன நியாயம் இது என்ன நியாயம் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை நம்மிடத்தில் அன்பு கூறினார் அருமையான கத்திரிய நீ இதை செய்த பாவத்திற்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஏசு இந்த உலகத்திற்கு வந்தது தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு அது என்ன தேவ நீதி நீ அடைய வேண்டிய தண்டனை அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய வியாதிகள் அத்தனை அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய காயத்தால் நான் குணமாகிறோம் காயப்பட்டிருக்க நொறுங்குண்ட இதயம் காயப்பட்ட இதயம் மனிதனுடைய வார்த்தைகளினால் நொறுங்குண்ட இதயம் பட்டய குத்துகள் போல் பேசினதால் நொறுங்குண்ட இதயம் இந்த நொறுங்குண்ட இதயத்தோடு என்னால் வாழவே முடியாது புரோக்கன் ஹார்டட் என்று அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த நொறுங்குண்ட இதயத்தினுடைய காயத்தை கட்டுகிற தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது அதற்காகத்தான் நொறுங்குண்ட இதயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்னை கேட்டு கொண்டிருக்கும் கத்தடிய பிள்ளைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது யாருமே பரிசுத்தமா பூரணராக முடியவில்லை எல்லார் வாழ்க்கையில ஒரு தவறு இருந்ததை பார்க்கலாம் ஆபரகம் வாழ்க்கையில் ஒரு தவறு இருந்தது தன் மனைவிய சாரால ரெண்டு முறை புறஜாதி ராஜாக்கள்கிட்ட விட்டுவிட்டோம் தன்னை காப்பாத்துறதுக்காக வேண்டிய மோசுறதுல ஒரு குறை இருந்தது அவன் கோவப்படுறவனா இருந்தான் பயங்கரமான கோவப்படுறான் ஒரு ஏப்தியன் இஸ்ரேவலனுக்கு அடிச்சு கொண்டு புதைச்சிருவான் ஒரு நாள் ஒரு அடினால கொள்ற கோபம் அவனுக்கு இருந்தது ஆண்டவர் மலையை பார்த்து பேசினாரு மலையை பார்த்து அடிப்பான் கோபம் இருந்தது இப்படி ஒருவரை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்க முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவருமே பரிபூர்ணராக முடியாமல் இருந்தது ஆனால் ஏசு இந்த பூமிக்கு வந்ததுனால நமக்குள்ளாக பசுத்தாவி வைத்திருக்கிறதுனால நாம் பூரணராக முடியும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறபடியால் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல் அவனால் சுத்தமாய் வாழ முடியும் ஈஸ் அ அமர் அவன் தோத்து போறது அவசியம் கிடையாது ஜெயக்கிறிஸ்து அவனுக்குள் இருந்தால் ஜெயமாக அவர் நடத்துவார் அவன் வாழ்க்கையில பாவ கரைகளை அவர் அகற்றுவது மட்டுமல்ல பர்சுத்தமாய் வாழ்வதற்கு பசுத்தாவை அவனுக்குள் வைத்திருக்கிறார் என்னால் பர்சுத்தமா வாழ முடியும்னு யாரும் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா உனக்குள்ளே தேவன் இருக்கிறார் அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார் அவருக்கு குரலுக்கு மட்டும் செவி கொடுப்பாய் ஆனால் நீ என்றும் பரிசுத்தமாய் நீ வாழ முடியும் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாணி இருபதாம் வசனம் சொல்கிறது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகான் இருபதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசு இந்த உலகத்தில் வந்தனுடைய நோக்கத்தை குறித்து ஏத்திலே நான் பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அண்டி நாம் சத்தியம் உள்ளவரை அறி அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரா ஏசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் புத்தியை தந்திருக்கிறார் ஏசு இந்த உலகத்திற்கு வந்தது நமக்கு புத்தியை கொடுக்கிறதுக்காக என்னை கேட்டு கொண்டிருக்கா தெரிய பிள்ளை நமக்கு நல்ல ஒரு புத்தி வேணுங்க நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த உலகத்தை நீங்க பார்க்கிற எல்லா கண்டி கண்டுபிடித்தங்களும் விஞ்ஞான கண்டுபிடித்தங்களும் கண்டுபிடித்த ஒரு தான் இருப்பான் ஆகாயத விமானத்தை பாருங்க ரயில் வண்டியை பாருங்க நீ வச்சிருக்க பேனை பாருங்க இங்கை பாருங்க எதை என்ன பேப்பரை பாருங்க பிரிண்டிங் ப்ரெஸ் பாருங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்க எதை நீங்க உங்களை சுத்தி நீங்க பாக்குறீங்களோ இது எல்லாமே கண்டுபிடித்தது ஒரு கிறிஸ்தவன் ஏனென்றால் ஆண்டவன் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் புத்தியை கொடுத்திருக்கிறார் என்னை கேட்டு கொண்டிருக்க நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் வாழ்ந்த இடம் தெரியுமா சின்ன கல் கல் தோன்றி வன் தோன்ற காலத்துல குடிசையில் வாழ்ந்தான் என்னைக்கு நூற்றி நாற்பது மாடிக்கு அவன் வீடு கட்டுறான் எப்படி ஆண்டவர் கொடுத்த புத்தி ஆண்டவர் கொடுத்த அறிவு என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் தெய்வ ஜனமே உனக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை இடத்தையும் அது அழகான ஒரு உலகமாக உருவாக்க உனக்கு முடியும் உன்னால் ஒன்று கண்டுபிடிக்க முடியும் இப்ப கொரோனா வைரஸை கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அதற்குரிய வேக்சினை கண்டுபிடிக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டது கத்தடிய பிள்ளையே உனக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் ஞானத்தை வைத்திருக்காரு புத்தியை வைத்திருக்கார் இறுதியாக எப்பரைய நான்காம் அதிகாரம் பதினாறு அவசனை இவ்வாறு சொல்கிறது எப்படிய நான்கு பதினாறே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நான்கு பதினாறு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசர் நமக்கு இராமல் எல்லா நம்மை போல சோதிக்கப்பட்டும். பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆனால் இறக்கத்தை பிற எட்ட காலத்து சகாயம் செய்ய கிருபி அடையும் தைரியமாய் கிருபாசிர தண்டையிலே நாம் சொல்லுவோம் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் ஏசு இந்த உலகத்திற்கு வந்தது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் ஆயிரமல் நமக்கை பறிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரார் ஆர் பல ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசிரியர் தனக்குள்ள பாவத்துக்காக கூட அவன் ரத் பலி செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் குற்றம் இல்லாதவராக ஒரு பர்சுத்த பிரதான ஆசை நமக்கு வந்து அந்த திரைக்குள்ளாக சென்று அந்த இரத்தத்தின் மூலமாக அவன் நமக்கு கொடுத்திருக்க பெரிய சாக்கியம் பல ஏற்பாட்டு காலத்தில் அந்த மகா பரிசுக்குள் மனிதன் போக முடியாது என்னுடைய சிலுவையில் இயேசு மறைத்ததுனால தெரிச்சல கிழிந்ததுனால கிருவாசன தண்டையில தைரியமாய் செல்ல முடியும் எதற்காக ஏற்ற காலத்திலே சகாயம் பெறுவதற்காக எதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கு கத்தடி பிள்ளை எத்தனை சிலாக்கியங்கள் பார்த்தீர்களா ஏசு இந்த உலகத்திற்கு வந்ததற்காக அத்தனை சிலாக்கியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் நீங்கள் அனுபவி பெற்றுக்கொள்வீர்களால் பெருத்த ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள் ஏசு இந்த உலகத்தில் வந்தரா விட்டாலும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றின விதமாக நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளை மட்டுமல்ல அவர் குணமாக்குறவராகவும் இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை குருட்டு பிச்சைக்காரன் இயேசுவின் நாமத்தில் விடுதலை குளத்தண்டையில் இருந்தவனுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை மறித்த லாசரவு வெளியே என்று சொல்லி அவருடைய வார்த்தையினாலே விடுதலை அந்த இயேசு நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக மாறாதவராயிருக்கிறார் நேற்றைக்கு செய்த இன்று செய்வார் இன்று செய்த நாளைக்கும் செய்வார் ஃபார் எஸ்டே இஸ் அன்சேஞ்சிங் காட் உங்கள் வாழ்க்கையிலே வியாதியினால் மிகவும் நொந்து போய் அறுவை சிகிச்சைக்காய் போய்கொண்டிருக்கிறீர்களா மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு வியாதியாக இனி மருந்தே இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட ஒரு நிலவரத்திலே நீங்களோ அல்லவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களோ இருக்கிறார்களா இமேல் வாழவே முடியாது என்று தற்கொலைக்கு நேராக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் அவர் சொன்ன நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும் அது பரிபூர்ண படவும் வந்தேன் பரிபூர்ண ஜீவன் இயேசுவில் இருக்கிறது விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமல் இருப்பான் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம் இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு தெரிய பிள்ளைய ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மாட்டுத்துழத்தில் குழந்தையா வந்த ஆண்டவர் இப்பொழுது மாமன்னராக வானத்தில் எக்காலம் தோதிக்க தூதர்களோடு இறங்கி வரப்போகிறார் எல்லாம் நிறைவேறிவிட்டது இனி சீக்கிரத்தில் தோன்றுகிற இயேசுவுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா பசுத்தமாய் உன்னை காத்து கொள்வாயா பசுத்தாவி வரும் பொழுது இயேசு மேலிருந்து ஆவியானவன் கத்தனுடைய ஆவியின் மேல் இருக்கிறபடியால் நான் தரித்திருக்க சுயத்தை அறிவிப்பேன் சிறைப்பட்டுள்ள நொறும் கொண்ட இதயத்தினுடைய காயத்தை கட்டுவேன் என்று சொன்னாரே அதே ஆவியானவன் உன் உனக்குள் இருக்கிறபடியால் தரித்திருக்க சூழ்ச்சத்தை அறிவிப்பாயா நொறும்ண்ட இதயங்களுடைய காயங்களை கட்டுவாயா சிறைப்பட்டுள்ள விடுதலை ஆக்குவாயா சிந்தித்து செயல்படு உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்வாய் என்று கேட்ட ஒரு ஒரு கேள்விக்கு பல்தான் என் வாழ்க்கையின் ஊழியம் ஐம்பது ஆண்டுகளாய் அந்த குரலின் காதலே கேத்து கொண்டிருக்கிறது கத்த சொன்னார் உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்வாய் அர்ப்பணம் தந்தையே என் கல்வி என் செல்வம் சுகம் வாலிபம் அத்தனை உமக்கண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது கத்தருக்குள் உண்மையாயிருக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த முக்கியமான ஒன்று பாவத்தை ரட்சிப்பதற்கு சாத்தனுடைய கிரியலை அழித்து போடுவதற்கு உன் வாழ்க்கையில் இருக்க நியாய தீர்ப்பை எடுத்து உனக்கு விடுதலையை கொடுப்பதற்கு சிறைப்பட்டிருக்கும் உன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி அன்பின் குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக்கும்படியாக எக்காலம் துணிக்கும் பொழுது எடுத்து பரிசுத்தவான்கள் பசத்தவான்கள் கூட்டத்தில் நீ ஒருவனாயிருக்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நீ மறக்காதே அர்ப்பணித்து விடு ஆண்டவருக்காய் ஆயத்தப்படு அன்பு இறக்கும் நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே உன்னுடைய அன்பு எத்தனை பெரியது உன்னுடைய ஒரே பேரான குமாரணி நாங்கள் கெட்டு போகாமல் இந்த உலகத்தில் வாழ அவரை தந்தரளி எங்கள் மேல் அன்பு குருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்கள் பாவங்களிட வீட்டை ரட்சிப்பதற்காக உமது குமாரனி அனுப்பினீரே அந்த குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரே அவருடைய காயத்தினால் எங்கள் வியாதிகளை குணமடைய செய்தீரே சாத்தாண்டை கிரிகளை அழித்து போட்டீரே இனிமேல் சாத்தானுக்கு எங்க மேலே அதிகாரம் இல்லை ஆண்டவரே அழித்து போட்டீர் சாத்தாண்டை கிரிகளை அழித்து போட்டீர் அவன் எங்க எங்கள் பக்கம் நெருங்காதபடி கத்தை செய்து விட்டீர் அதற்காக உமக்கு நடிசு எங்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர் மாறுவதற்கு இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களை குடித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரா இல்லாமல் எல்லாத்திலும் சோதிக்கப்பட்டபடியால் எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரா நீ இருக்கிறபடியால் அப்பா எனக்கும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் நீ வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே நீர் மட்டும் எங்களுக்காய் பரிந்து பேசாவிட்டால் இந்த உலகத்தில் எண்டோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆனால் உங்களுடைய அன்பு எத்தனை பெரியது எங்களுக்காக நீ பேசி கொண்டிருக்கிறீர் ஒரே என்னை கேட்டு கொண்டிருக்கும் கத்துடைய பிள்ளைகள் இதுவரையில் ரட்சிக்கப்படாவிட்டார் அவருடைய இதயத்திலே நீ பேசுவீராக நீ பேசுவீராக கட்டப்பட்டிருக்கும் மனிதர்களை பீராக உழ்பீராக அண்டவரே பலவிதமான பாவ பழக்க விளக்கில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு விடுதலை பெற முடியாமல் அன்றவரே வாதிக்கப்படுற மக்களுக்கு நல்லவனா இருக்க விரும்ப நடத்தி முடிக்க முடியவில்லை என்று கதறும் ஒரு பிள்ளைகளை நீ விடுவிக்க வேண்டும் என்று அன்றவரே நல்ல புத்தியை கொடுங்கப்பா எங்களை சுத்தி இருக்கும் சூழ்நிலையிலே உமக்கா ஏதோ ஒன்றை சாதிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு புத்தியை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே ஆமீன்